Dear students, I hope you are all well. This is for class 3rd. Subject is science, term 2, and the topic is food. Last week in the lesson order first part paathom. In the week in the lesson order second part paaka porom. Last week nama enna enna paathom abdingiradha ipo nama konjam remind pannalama. In the lesson la oru picture paathom. Healthy foods evlo eduthukano enna enna eduthukalam, avoiding foods enna enna, ஸ்மால் லெவல் குவான்டிட்டி எடுத்துக்க வேண்டிய ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பார்த்தோம். எனர்ஜி கிவிங் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம். பாடி ப்ரொடெக்டிங் ஃபுட் எது, பாடி பில்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ் எது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ்டு டயட்னா என்ன, மீல்ஸ் இன் எ டே, ஃபுட் ஹேபிட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், ட்ரெடிஷ்னல் ஃபுட், ஹோம் கார்டனிங், இது எல்லாத்தையும் இப்போ பார்க்க போகிறோம். Let's we continue the lesson. First, what are the nutrients present in the following food items? இங்கே கொடுத்துருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில் எது எது எந்தெந்த நியூட்ரியன்ஸ் எந்தெந்த இதில் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ரைஸ் கண்டெயின்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அரிசியில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன், கோகோனட் ஆயில் கண்டெயின்ஸு. கோகோனட் ஆயிலில் என்ன இருக்குது? ஃபேட் இருக்குது, கொழுப்பு சக்தி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எக் கண்டெயின்ஸு. எக்கில் என்ன இருக்குது? புரதச்சத்து இருக்குது, தட் இஸ் ப்ரோட்டீன்ஸு. ஃபிக் கண்டெயின்ஸ், ஃபிக்கில் என்ன இருக்குது? மினரல்ஸ், தட் இஸ் தாது உப்புக்கள். நெக்ஸ்ட் ஒன், கேரட் கண்டெயின்ஸு. கேரட்டில் என்ன இருக்குது? விட்டமின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வி சி டேபிள் காலம். நியூட்ரியன்ஸ், ஒய் டு யூ நீட் இட்? இது நியூட்ரியன்ஸ் நமக்கு எதுக்காக தேவைப்படுது? சோர்சஸ், அதோட ஃபுட் ஐட்டம்ஸ், அது இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கிற என்னென்ன சோர்சஸ் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் தே கிவ் அஸ் எனர்ஜி டு ஒர்க் அண்ட் ப்ளே. நம்ம வேலை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நமக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுது, அது எதுலேருந்து கிடைக்குது? கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து கிடைக்குது. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட் ஐட்டம் என்னென்ன? ரைஸ், வீட், பொட்டேட்டோஸ், பிரெட். நெக்ஸ்ட்டு ஒன், விட்டமின்ஸு. தே ஹெல்ப் அவர் பாடி டு ப்ராப்பர்லி ஒர்க். விட்டமின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்மளோட பாடி ஒர்க், பாடிக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸு, நம்மளோட பாடி எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? விட்டமின்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது எதுலேருந்து கிடைக்குது நமக்கு? கேரட்லேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஃபேட்ஸ். ஃபேட்ஸ்னால் கொழுப்பு. ஒய் டு யூ நீட் இட்? ரிசர்வேயர் ஆஃப் எனர்ஜி. நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபேட்ஸு தேவைப்படுது. அந்த ஃபேட்ஸ் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது? சீஸ், பட்டர், கீ, மீட், ஆயில் அண்ட் நட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மினரல்ஸ். மினரல்ஸ்னால் என்ன? தாது உப்புக்கள். வை டு யூ நீட் இட்? அது எதுக்கு நமக்கு தேவை? ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ், பிளட், டீத் எக்ஸட்ரா. ஃபார்மேஷன் உருவாக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் எது பயன்படுது? மினரல்ஸ், தாது உப்புக்கள் பயன்படுது. எதோட உருவாக்கத்திற்கு? போன்ஸு, டீத்து, பிளட்டு, இதெல்லாம் உருவாக்கத்திற்கு மினரல்ஸ் பயன்படுது. அது எதுலெல்லாம் இருக்குது? ஃபிக், பியர், கார்லிக், பனானா அண்ட் ஆப்பிள், இந்த எல்லா ஐட்டத்துலேயும் என்ன இருக்குது? மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வி சி பேலன்ஸ்டு டயட். டயட் ரெஃபர்ஸ் டு த ஃபுட் வி ஈட். A balanced diet contains all nutrients in the right amounts. It also includes fiber and water. It helps in the growth and development of our body. நம்ம ஒரே உணவை ஜாஸ்தியாக எடுத்துக்கக்கூடாது. எல்லா சத்து உணவுகளையும் சரியான அளவில் எடுத்துக்கணும். நாம் சாப்பிட்ற உணவில் சரியான ஊட்டச்சத்துக்களோட சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் அது சரிவிகித உணவு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயட்டில் நார் சத்தும் நீர் சத்தும் அடங்கும். இது நம்ம உடம்போட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அக்செப்டபுளான விஷயம். நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஃபுட்டு தேவைப்படுதோ அதோடய அளவு என்னென்ன, எந்த மாதிரி சத்துக்கள் வேணும்னு இந்த ஃபுட் பிரமிட்டில் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, கீழே ப்ரோட்டீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், விட்டமின்ஸு. நெக்ஸ்ட் ஒன், ப்ரோட்டீன்ஸு. நெக்ஸ்ட் ஒன், மினரல்ஸ், ஃபேட்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபுட் ஐட்டத்தில் என்ன அப்படி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து உணவு கூம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவு கூம்பில் ஃபர்ஸ்டில் அந்த கூம்போட உச்சியில் இருக்கு இல்லையா, அந்த ஐட்டத்தை ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கம்மியான விகிதத்தில், ரொம்ப லிட்டில் லெவல் தான் எடுத்துக்கணும்.
அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். ரஃபேஜ் ஆல்சோ நோன் அஸ் ஃபைபர் இஸ் அன் இன்டைஜஸ்டபிள் ஃபுட் தட் யுவர் பாடி கெனாட் அப்சர்வ். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபுட் சச் அஸ் லெக்யூம்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். மில்க் இஸ் எ கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட். ரஃபேஜ் அப்படின்னா என்ன? ஃபைபர், நார்கழிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற அந்த உணவுகளை, அதாவது லெக்யூம்ஸ் அப்படிங்கிறது வந்து அவரை, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸு நம்ம எடுத்துக்கும்போது செரிமானம் செய்ய முடியாது, அதை உறிஞ்சி எடுக்கவும் முடியாது. இந்த மாதிரி நார்கழிவுகள் நம்ம உணவு முறையில் இருக்குது. ஹோல் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது முழு தானியம். இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து வெஜிடபிள்ஸில் சில இடங்களில் இருக்கும். இதை வந்து நார்கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் பார்த்து குறைவாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் விட மில்கில் தான் எல்லா சத்தும். பேலன்ஸ்டு டயட்டுக்கு ஏற்ற ஃபுட் எதுனா மில்க்கு தான். கேரட் கண்டைன்ஸ் விட்டமின் ஏ, பிரான் கண்டைன்ஸ் விட்டமின் பி. பிரான் மீன்ஸ் தவிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நெல்லிலிருந்து எடுப்போம் இல்லையா. பிரான் கண்டைன்ஸ் விட்டமின் பி. கோஸ்பெரி, கோஸ்பெரி அப்படிங்கிறது என்ன? நெல்லிக்காய். நெல்லிக்காவிலேருந்து என்ன கிடைக்குது? விட்டமின் சி கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் மில்க். மில்க் கண்டைன்ஸ் விட்டமின் டி. பாலில் விட்டமின் டி கிடைக்குது. சன்ஃப்ளவர் ஆயில் கண்டைன்ஸ் விட்டமின் இ. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது என்ன? சூரியகாந்தி எண்ணெய். அதுலேருந்து நமக்கு விட்டமின் இ கிடைக்குது. கேபேஜ் கண்டைன்ஸ் விட்டமின் கே. கேபேஜ்னா முட்டைக்கோஸ். அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? விட்டமின் கே கிடைக்குது. ஒன் டு நெக்ஸ்ட் ஒன். இப்போ அன்ஸ்க்ரம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்ட் பண்ணி எழுதிட்டு அதை மார்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் அவங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெஜிடபிள். நெக்ஸ்ட் ஒன் விட்டமின். தேர்டு ஒன் மினரல். ஃபோர்த் ஒன் மில்க். நெக்ஸ்ட்டு வாட்டர். நெக்ஸ்ட்டு கீ. நெக்ஸ்ட்டு ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் எக். நெக்ஸ்ட் ஒன் ஃபிஷ். நெக்ஸ்ட் விசி மை மெனு. டிசைன் எ மீல் ஃபார் யுவர் லன்ச். சும்மா ஒரு டிசைன் பண்ணிக்கிங்க, உங்களோட லன்ச் என்னென்னவா இருக்கும். மார்னிங் இட்லி, ஆஃப்டர்நூன் ரைஸ் வெஜிடபிள், நைட் சப்பாத்தி ஆர் தோசா ஆர் எனி ஒன் ஃப்ரூட். ஓகேவா? ஹெல்த் கேர். நம்ம இப்போ ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்னால் உடல் நல குறிப்பு. ஹெல்த் கேர் என்னென்ன? நிறைய தண்ணி குடிக்கணும். ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. வி ஷுட் நாட் ஸ்பில் த ஃபுட் வைல் ஈட்டிங். நாம் சாப்பிடும்போது உணவை சிந்தக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டு செக் வெதர் இட் இஸ் எ பேலன்ஸ்டு டயட். ஸ்பிளிட் யுவர் மீல் அக்கார்டிங் டு த நியூட்ரியன்ஸு. நாம் ஸ்பிளிட் பண்ணணும் நம்மளோட ஃபுட்ஸை. எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோட்டீன்ஸ். நான் செஞ்சுருக்கேன் என்னோடய மீலை. மில்க்கு நட்ஸ் எடுத்துக்கிறேன், அதுலேருந்து எனக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ். ரைஸ் ரொட்டியிலேருந்து எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். கேரட் அண்ட் ஆப்பிள்லேருந்து எனக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸும் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஒன் ஃபேட் வந்து கர்ட்லேருந்து எனக்கு கிடைக்கிது. உங்களோட உணவு முறைப்படி இதை நீங்கள் பிரித்து எழுதுங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் மீல்ஸ் இன் எ டே, ஃபுட் ஹேபிட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ், நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.